வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் ஐடிஐயில் எந்த ட்ரேட் படித்தவர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி ஐடி ட்ரேடு சம்பந்தமாக வேலைக்கு செல்ல முடியும் என தெரிந்து கொள்வோம். பொதுவாக 10ஆம் வகுப்பு படித்த யாவரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுத தகுதி உள்ளவர்களே ஆவார்கள். ஆகையால் ஐடிஐயில் 10ஆம் வகுப்பு படித்த யாவரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எழுத இயலும். மேலும் 10ஆம் வகுப்புடன் டைப்பிஸ்ட் முடித்திருந்தால் டைப்பிஸ்ட்டும் ஷார்டன் முடித்திருந்தால் ஸ்டெனோகிராஃபராகவும் ஆக முடியும். அதற்கு 10ஆம் வகுப்பு கல்வி தகுதியே போதுமானது. ஐடிஐ டிஎன்பிஎஸ்சியில் ஐடிஐ மட்டுமே படித்தவர்கள், ஐடிஐ மற்றும் டிப்ளமோ படித்தவர்கள் அப்ளை செய்யும் போல 3 பதவிகள் உள்ளன. 1 ஃபீல்டு சர்வேயர், அடுத்து டிராஃப்ட்மேன், 3 சாலை ஆய்வாளர். இன்று 3 பதவிகளும் 1 ஐடிஐ படித்தவர்கள் அல்லது டிப்ளமோவில் சிவில் படித்தவர் மட்டுமே இந்த தேர்வுகளுக்கு அப்ளை செய்ய இயலும். ஆகையால் ஐடிஐயில் எந்தெந்த ட்ரேடு முடித்தவர்கள், ஐடிஐயில் ஃபீல்டு சர்வேயர் ட்ரேடு முடித்தவர்களும் ஐடிஐ டிராஃப்ட்மேன் சிவில் படித்தவர்களும் இந்த 2 பதவிகளுக்கும் தகுதி உள்ளவர்கள் ஆவார்கள். ஆகையால் ஒவ்வொரு ஆண்டும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு செய்யும் போது ஃபீல்டு சர்வேயர் அண்டு டிராஃப்ட்மேன் சிவிலுக்கான அறிவிப்பும் வரும். உதாரணத்துக்கு ஒரு 5000 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு செய்யப்படுவதாக இருந்தால் இந்த 2 பதவிகளும் சேர்ந்து அது ஒரு 700-800 பதவி இடங்கள் பூர்த்தி செய்வார்கள். ஆகையால் ஐடிஐ படித்தவர்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. இதுவரை சென்ற ஆண்டுதான் இந்த ஐடிஐ படித்தவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னர் வரை மேற்கொண்ட பதவி இடங்களுக்கு 10ஆம் வகுப்பு படித்தவர்களே எடுத்துக்கொண்டிருந்தார்கள். ஆகவே ஐடிஐ டிராஃப்ட்மேன் சிவில் சர்வேயர் படித்தவர்களுக்கு அருமையான வாய்ப்பு டிஎன்பிஎஸ்சியில் காத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இதற்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு வரும். ஆகையால் நீங்கள் இதற்கான என்ன படிக்க வேண்டுமோ அதை தெரிந்து கொண்டு தற்போதே நீங்கள் ஃபீல்டு சர்வேயர் மற்றும் டிராஃப்ட்மேன் சிவில் படித்தவர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டால் அடுத்து தேர்வு அறிவிப்பு வரும்போது நாம் எளிதில் தேர்வில் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல இயலும். ஐடிஐ முடித்து அப்ரண்டிஸும் முடித்திருக்க வேண்டும். இது குறித்து 2 வீடியோக்கள் நமது சேனலில் ஏற்கனவே உள்ளது. அதாவது எந்த பெயரில் இருந்தால் டிராஃப்ட்மேன் சிவில் மற்றும் சர்வேயர் வேலைவாய்ப்பு என்று ஒரு வீடியோவும், சாலை ஆய்வாளர் பதவி பற்றி ஒரு அறிவிப்பும் 2 வீடியோக்கள் நமது சேனலில் உள்ளது. ஆகையால் தங்களுக்கு இன்னும் சென்ற ஆண்டு வெளியிடப்பட்ட நோட்டிஃபிகேஷன் தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் நீங்கள் 2 வீடியோவின் நோட்டிஃபிகேஷனை பார்த்தால் உங்களுக்கு நன்கு தெளிவாக புரியும். ஆகையால் டிராஃப்ட்மேன் சிவில் சர்வேயர் படித்தவர்கள் எளிதில் அரசு வேலைக்கு செய்ய இயலும். இதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நன்றி நண்பர்களே.